எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கலைமகள். நான் ஒரு இயற்கை மற்றும் யோக மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் மயக்கம் வருது, வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ மயக்கம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முதல் காரணம் பார்த்திங்கன்னா, ஒழுங்காக சாப்பிட்லன்னா மயக்கம் வரும், ஆக்சிஜன் நம்மளுக்கு பத்தலைன்னா மயக்கம் வரும், நம்ம வந்து பிபி மாத்திரையே கொஞ்சம் கூட எடுத்துட்டோம், இல்லை சரியாக எடுத்துக்கல, இல்லை லோ பிபி இருக்குது அப்படின்னா மயக்கம் வரும். அது மாதிரி நம்ம சர்க்கரையோடைய அளவு டக்குன்னு குறைஞ்சதுன்னா மயக்கம் வரும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தவங்க ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் மாறுறாங்க, இப்போ உட்காந்துருந்தவங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்கன்னா மயக்கம் வரும். அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் செய்யும்போது அவங்க உடம்புல நீரோடைய அளவு பத்தலை, வாட்டர் லெவல் வந்து பாடியில் நல்லா இல்லை அப்படின்னா, நீங்கள் ஏதாவது இப்போ யோகா செய்கிறீங்க, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்கிறீங்கன்னா அப்போ மயக்கம் வரும். கிளைமேட் சேஞ்சினால மயக்கம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா மயக்கம் வரும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமானா, கோபம் அதிகமானா நிச்சயமாக மயக்கம் வரும். ஏன் இந்த மயக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எனர்ஜி லெவல் குறைஞ்சு நம்மளுடைய ரத்தம், நம்ம மூளைக்கு போகக்கூடிய ரத்தம், நம்ம தலைக்கு போகக்கூடிய ரத்தம் குறையிறதுனால இந்த மயக்கம் அதிகமாக வருது. இப்போ இந்த மயக்கம் வர்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக முடியும். ஆனால் ரொம்ப முன்னாடி கிடையாது. இப்போ இந்த மயக்கம் வர போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில முக்கியமான சிம்டத்தை அது கொடுக்குது. நல்லா வேர்வை வேர்த்து கொட்டும், நல்லா படபடக்கும், பிளாக் அவுட்டுன்னு சொல்லுவோம், அப்படியே கண் வந்து லைட்டாக இருண்ட மாதிரி இருக்கும், தலை வந்து லைட் ஹெட்டடாக, அப்படியே தலை வந்து பார்த்திங்கன்னா வலி இருக்கிற மாதிரியும் இருக்கும், பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கண்கள் எல்லாம் சுருங்கும், நம்ம உடம்பு நம்மளுடைய சொல் பேச்சை வந்து கேட்காது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்லாம் இருந்தது, நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய அடி வந்து ஒழுங்காக எடுத்து வைக்க முடியலன்னா மயக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாருமே நம்ம ஒரு முறையாவது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். மயக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தலைவலி இருக்கலாம், உடல் வலி இருக்கலாம், உடல் அசதி இருக்கலாம், எந்த காரணத்தினால மயக்கம் வந்ததோ அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம மயக்கம் எப்படி வருது, அதற்கான காரணங்கள் என்ன, அது வந்தால் என்னென்ன ஆகும் நம்ம உடம்புல அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ மயக்கம் போட்ட ஒருத்தவங்களை எப்படி நம்ம வந்து நார்மலாக திரும்ப வந்து இயல்பு நிலைக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். முதல் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டுருவாங்க, போட்டவுடனே நீங்கள் கொஞ்சம் தண்ணி முகத்தில் அடித்த உடனே எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சு நீங்கள் அவங்க பேரை கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க, அது வந்து ஜஸ்ட் மயக்கம் மட்டும்தான். இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து தன்னுடைய சுயநினைவையே இழந்துருவாங்க, கான்ஷியஸை வந்து இழந்துருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப அதிகமான கேர் தேவைப்படுதுங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி யாராவது மயங்கி விழுறாங்கன்னா அவங்கள எப்படி இயல்பு நிலைக்கு அழைச்சிட்டு வர்றது, கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க மயக்கம் போடுறாங்கன்னா உடனே நம்ம பக்கத்தில் போய் முதல்ல அவங்களுக்கான ப்ரீதிங், அந்த ஆக்சிஜன் லெவலை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ சுற்றி யாராவது நிற்கிறாங்கன்னா விலக்கி விடணும், நல்ல கதவை திறந்து விடணும், உள்ளுக்குள்ளே விழுறாங்க அப்படின்னா, ரோட்டில் விழுந்துருக்குறாங்கன்னா அவங்கள முதல்ல சேஃபான இடத்துல வச்சுட்டு இதெல்லாம் செய்யணும் நம்ம. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவங்களுடைய ப்ரீதிங் நல்லா இருக்கா, அவங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிறத நம்ம உறுதி செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்தில் தண்ணி நல்லா அடிக்கணும். தண்ணி வந்து மூக்குக்குள்ளே போயிடக்கூடாது, நம்ம அடிக்கிற தண்ணி. அதனால நம்ம என்ன பண்ணணும், அவங்கள தூக்கி நம்ம மடியில் வச்சு நல்ல தண்ணி அடிச்சிங்கன்னா கண்கள் மேலே தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணணும், நல்ல தண்ணி அடிக்கணும். இப்போ நம்ம இப்படி இந்த தண்ணியை ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ் வந்து உடனே கண்ணை வந்து திறப்பாங்க. அப்படியும் கண்ணை திறக்கலைன்னா நீங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அங்கே வெயிட் பண்ணணும். இல்லை கண் திறந்து உங்கள்கிட்ட உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து முதல்ல அந்த உப்பு கரைசல் கொடுத்து கொஞ்சம் அவங்க எனர்ஜியை அதிகப்படுத்தணும். உப்பு கரைசல்னால் என்னென்னா வெறும் உப்பு கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், சர்க்கரை கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ஒரு டம்ளர் வெந்நீர், இது எல்லாத்தையும் கலந்து அவங்களுக்கு குடிக்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி ஆவாங்க. இல்லை நாங்கள் வீட்டில் இல்லை ரோட்டில் ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அவங்கள சேஃபான இடத்துல இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு போய் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ORS அப்படின்னு ஒரு பவுடர் கிடைக்கும், அந்த உப்பு கரைசலுடைய அந்த பொடி கிடைக்கும், அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகும், அதனால் கொஞ்சம் ஸ்டெடி ஆவாங்க. அவங்க ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் அவங்க உடம்புல ஏதாவது காயங்கள் இருக்கா, அடிபட்டிருக்கா, எங்கேருந்தாவது ரத்தம் வருதா, எங்கேயாவது வலி இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க மேலேருந்து கீழே விழறதுனால நிறைய அடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ கடைசியாக இன்னும் செக் பண்ணணும், இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் அவங்கள சேஃபான இடத்துக்கு மூவ் பண்ணி கொஞ்சம் நேரம் படுக்க வைக்கணும், இல்லை தலையை கொஞ்சம் முன்னாடி போட்ட மாதிரி அவங்கள உட்கார வைக்கணும். அப்போ தான் அந்த ரத்தம் வந்து நிறைய தலைக்கு போகும். இல்லைனா நேராக படுக்க வச்சு அவங்களுடைய காலை இப்படி உயர்த்திட்டிங்கன்னா நிறைய ரத்தம் வந்து தலைக்கு போகும். இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நிறைய ரத்த ஓட்டத்தை மூளைக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த அடிப்படையான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். யாராவது நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய நமக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க மயங்கி விழுந்தோடனே அவங்களுடைய சுயநினைவுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே தண்ணி கொடுப்பாங்க, வாய் திறந்து அவங்களே தண்ணி ஊற்றி விடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்கள முதல்ல சுயநினைவுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அவங்க நல்லா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தண்ணி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதனால மயக்கம் வருது, காரணம் என்ன,
அதனுடைய அறிகுறிகள் என்ன, என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கடைசியான விஷயம் என்னென்னா, இது எப்படி வராமல் தடுக்கிறது? இதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மயக்கம் வர ஃபீலிங்ஸ் இருக்கலாம், மயக்கம் வர மாதிரியான அறிகுறிகள் இருக்கலாம், இல்லை மயக்கமே கூட வரலாம். எப்படி இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறது, இல்லைனா எப்படி அந்த பிரச்சனையை குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி விதை. இந்த கொத்தமல்லி விதைகளை தேநீராக நல்லா எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே, அதாவது சுக்குமல்லி டீன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அதில் இஞ்சி சுக்குக்கு பதிலாக இஞ்சி கொஞ்சோண்டு நிறைய மல்லி, ஒரு கைப்பிடி மல்லி, சின்ன துண்டு இஞ்சி, இது ரெண்டுத்தையும் நல்லா அடித்து தேநீராக போட்டு நல்லா பனங்கள் கண்டு இல்லைனா நாட்டு சக்கரை போட்டு டெய்லி காலை மாலை எடுத்துகிட்டு வந்தோம்னாலே இந்த மயக்கம் ஏற்படுறதுக்கான காரணங்கள், இந்த மயக்கம் வர ஃப்ரீக்வன்சி எல்லாம் மெதுமெதுவாக குறையும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த மயக்கம்னா என்ன, மயக்கம் போட்டவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேசிக்ஸ் அடிப்படை விஷயங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயக்கத்தில் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பற்றி நம்ம இன்னுமே வரப்போகிற எல்லா பதிவுகள்லையும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.